Hello students, this is Iqbal. 6.4 la first sum paak porom. Find the non-parametric form of vector equation and the Cartesian equations. Kekranga. Passing through the point, one point kuduthirukanga, one parallel vector kuduthirukanga. So first vandha namma non-parametric equation na paak porom. First non-parametric R minus a cross b. Upon our equation, a point is a vector. First, the point is a vector. 4a vector plus 3j vector minus 7k vector. The parallel vector, -6j vector plus 7k vector. சரியா? இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம்லாம் என்னென்னா, ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் இதுக்கு ஃபார்ம்லாம். ஆர் அப்படியே வச்சுங்க, ஆர் வந்து இது போட வேண்டியதில்ல. மைனஸ் ஏ, ஏ வந்து இது அப்படியே எழுதுங்க. 4a வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் 7k வெக்டார் கிராஸ் பி வெக்டார், இது என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதுங்க, அவ்வளோதான். 2i வெக்டார் மைனஸ் 6j வெக்டார் ப்ளஸ் 7k வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்புறம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா, இந்த கொடுத்த ஏவை வந்து நீங்கள் x1 y1 z1 எடுத்துக்கணும். x1, y1, z1 ஈக்குவல் டு என்ன இருக்குது, இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i வந்து 4, அப்புறம் j வந்து 3, இங்கே மைனஸ் 7, 4, 3, -7. அப்புறம் இது வந்து b1 b2 b3 எடுத்துக்கணும். b1, b2, b3 இந்த பேரல் வெக்டர் வந்து என்ன பண்ணும், b1 b2 b3 அது என்ன இருக்குங்க, 2, -6, 7. ஃபார்முலா என்னென்னா, ஒரு பாயிண்ட் ஒரு வெக்டர் கொடுத்தாங்கன்னா, x மைனஸ் x1 பை b1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை b2 இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை b3 அவ்வளோதான். வேல்யூ அப்படி அப்ளை பண்ணுங்கள். x மைனஸ் 4 பை 2 y மைனஸ் 3 பை மைனஸ் 6 z ப்ளஸ் 7 பை 7, தர்ஷா புரிஞ்சுதா? ஏன் ப்ளஸ் 7 போட்டிருக்கேன், இங்கே மைனஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, ரெண்டு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஓகே,